அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமுலர் திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியிலே யோகசாதகன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு தக்க குருவை நாட வேண்டியது அவசியம் என்பதை திருமந்திரத்தின் பாடல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. மனமே குருவாக மாறி அமையும் போது உண்மையான ஞானம் என்பது சித்திக்கிறது. அதுதான் உண்மையான செல்வம், அதுவே உயர்ந்த செல்வம் என்பதாக திருமூல நாயனார் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாமாயை மாயை வைந்தவம் வைகரி, ஓ மாயை உள் ஒளி ஓராறு கோடியில், தாமான மந்திரம் சக்தி தன் மூர்த்திகள், ஆமாய் அளவாம் தெரிவுரை ஆங்கே. சிவத்தை பற்றியே சிந்தித்திருக்கக்கூடியவர்களுக்கு சக்தி என்கிற ஒன்றை பற்றி சொல்லுகிறார்களே, அந்த சக்தி என்றால் என்ன, அந்த சக்தி என்னவாக இருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது. சிவம் என்பது நிலைத்த ஒன்று, சக்தி என்பது சுழல்வது என்பதாக நாம் சொல்லியிருக்கிறோம். இதை அணு விஞ்ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லுவதைப் போல எலக்ட்ரான்கள் என்பவை சுழன்று கொண்டிருக்கக்கூடிய சக்திகள், மட்டுமல்லாது இருக்கக்கூடிய நியூட்ரான் புரோட்டான் என்பவை எல்லாம் நிலைத்த சக்திகளின் தத்துவங்கள் என்பதாக நாம் புரிந்திருக்கிறோம். உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது நிலைத்த சக்தியாக இருக்கிறது. ஜீவசக்தியாக வாயு என்பது சுழலும் சக்தியாக இருக்கிறது. நிலைத்த சக்தி இல்லாத போது சுழலும் சக்திக்கு அங்கே வேலை இல்லை. அது காரணமாகவே சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை என்று சொல்லுவதற்கு காரணம். இவையெல்லாம் என்ன? மாயைகள். மாயை என்றால் என்ன? தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் நம்மை குழப்பத்திலே ஆழ்த்தி வைத்திருக்கக்கூடிய ஒன்றுக்கு மாயை என்று பெயர். திரைக்காட்சிகளை காண்பதற்காக திரையரங்கங்களுக்கு செல்லுகிறோம். வெள்ளை திரையிலே சலனப்படக் காட்சியை பார்க்கிறோம். சலனத்திலே தென்பட்ட காட்சியிலே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நம்மை சிரிக்க வைக்கிறார்கள், அழ வைக்கிறார்கள், கோபப்பட வைக்கிறார்கள், பலவிதமான உணர்ச்சிகளுக்கு ஆளாக்குகிறார்கள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் சலனத்திரையை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வெண்திரை தான் காரணமாக இருக்கிறது. காட்சி நின்றான பிறகு அங்கே வெள்ளைத்திரை மட்டுமே இருக்கிறது. இது மாயை. இந்த காட்சியை மாயக்காட்சி என்று சொல்லுகிறோம். இந்த திரைப்பட விஷயங்களை சொல்லும்போது இது கனவு உலகம், கனவு காட்சிகள் என்று சொல்லுகிறார்கள். இந்த கனவு காட்சிகளை மனிதன் உருவாக்கியிருப்பதைப் போல மனமும் பலவிதமான கனவு காட்சிகளை உருவாக்குகிறது. அது மாயை என்றாகிறது. மனதின் செயலால் இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக காட்சிகள் என்பவை மாயை. இது மாயை என்றால் மாமாயை என்பது எது? மாமாயை என்பது ஜீவனால் சிருஷ்டிக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு இயக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்றாகிறது. மாயை என்பது கண்களால், காதுகளால், நாசியால், வாயால், சருமத்தால் இந்த உலகத்தை உணரக்கூடிய அறிவு என்பது மாயை. ஜீவன் என்பது சலனப்பட்டு ஜீவசக்தியாகிய வாயுவாக மாறி இவற்றை மாற்றுகிறதே, அது மாமாயை என்றாகிறது. இந்த மாயைதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உண்மையை புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தாலேயே சித்தருவர மக்கள் தனக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய இந்த ஜீவனின் மாயையை, ஒளியை, பிரகாசத்தை மேன்மைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக விடுபட்டு வெளியே வருகிறார்கள். இந்த மந்திரம் என்பது எது? மந்திரம் என்பது அஜபா மந்திரம், பேசாத மந்திரம். பேசாத மந்திரம் என்பது ஆ உ மா என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றையும் இணைத்து செய்யக்கூடிய பயிற்சியாகிறது. சந்திரகலை, சூரியகலை, சூழ்முனை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றையும் சரியாக செய்யும் போது மனதின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய இந்த உலக காட்சிகளை இயக்கக்கூடிய நிலை பிரம்மா என்றாகிறது. உடலை நடுவாக நின்று இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை, காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை என்பது விஷ்ணு என்றாகிறது. தேவையில்லாதவற்றையெல்லாம் நாசம் செய்து கழிவுகளை நீக்கி தேவையானதை நிலைநிறுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் ருத்ரம் என்ற நிலை செய்கிறது. அந்த வகையிலே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று அழைக்கப்பட்ட இந்த மூவரையும் இணைத்து மூன்று மூர்த்திகளாக, மூன்று தத்துவங்களாக சொன்னார்கள். ஆனால் இவை எல்லாமே இந்த மூன்று மூர்த்திகளாக இயங்குவதும் எது என்று கேட்டால் சக்திதான். அந்த சக்தி என்பது திரிபுரை என்று அழைக்கப்படுகிறாள். மூன்று நிலைகளை கொண்டவள் என்றாகிறது. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற இந்த மூன்றையும் செய்யக்கூடியது சக்தி. அந்த சக்தி என்பது எது? ஜீவசக்தியாகிய வாயு. அந்த ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் மனோன்மைத்தாய், திரிபுரை, இப்படியான பெயர்களை கொண்டு சித்தருவர மக்கள் அழைக்கிறார்கள். ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் இத்தனை பெயர்களும். ஜீவசக்தியாகிய வாயுதான் மும்மூர்த்திகளாகவும் விரிகிறது என்பது புரிய வேண்டும். திரிபுரை, சுந்தரி, அந்தரி, சிந்தூர பரிபுரை, நாரணியாம் பல வண்ணத்தி, இருள் புரை, ஈசி, மனோன்மணி என்ன வறு பலவாய் நிற்கும் மாமாதுதானே. இந்த ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் இத்தனை பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திரிபுரை இந்த மூன்றையும் உருவாக்கக்கூடியவள். அதாவது அகங்காரம், மனம், அறிவு என்று சொல்லப்பட்ட இந்த மூன்றையும் உருவாக்கக்கூடியவள். சுந்தரி அழகான நிலையில் இருப்பவள். அந்தரி உள்ளுக்குள்ளே நின்று இயங்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு. சிந்தூர பரிவுரை
சிந்தூரம் என்பது சிவந்த நிறத்தை கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் சிவந்த ஜோதி. நாரணி, நாரணி என்று சொன்னால் உள்ளிலிருந்து இயங்கக்கூடிய நரன் என்கிற இந்த உடல் இயக்கக்கூடிய ஆற்றல் நாரணி என்றாகிறது. இப்படி பல வண்ணங்களிலே ஜீவசக்தியாகிய வாயு என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது இருள் புரை ஈசி மனோன்மணி. இருள் என்பது அக இருள், மாயை என்று அழைக்கப்படக்கூடிய மன இருள். அந்த மன இருளை காரணமாக காட்டி ஒரு மெல்லிய பிரகாசத்தை அவ்வப்போது காட்டுவதும் மறைப்பதுமாக இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற நிலையிலே தெரிவுரையாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறாள். சகல உடல்களுக்குள்ளும் சகல உயிர்களுக்குள்ளும் நின்று இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் பொறுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பராசக்தியை மாமாது, மிகப்பெரிய பெண் என்பதாக சித்தர் பெருமக்கள் வர்ணிக்கிறார்கள். மாமாது என்று சொன்னாலும், திரிபுரை என்றாலும், சுந்தரி என்றாலும், அந்தரி என்றாலும், சிந்தூர பரிபுரை என்றாலும், நாரணி என்றாலும், பல வகையான வார்த்தைகளால் சொன்னாலும், மனோன்மணி என்று சொன்னாலும், இவை எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குறிக்கின்றன என்பதை யோகி கண்டுகொள்கிறான். தானா அமைந்து அவம் முப்புறம் தன்னிடை, தானான மூவுரு ஓர் உரு தன்மைகள், தானான பொன் செம்மை வெண்ணிறத்தாள், கல்வி தானான போகமும் முத்தியும் நல்குமே. இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பதுதான் இந்த உடல் இயக்கத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாறுபாடுகளுக்கும் அடிப்படையாக மாறுகிறது. முப்புறத்தை எரித்த சிவன் என்பதாக பொதுவாக சொல்லுவார்கள். மூன்று புறங்கள், மூன்று அசுரர்கள் மூன்று உலகங்களை கட்டமைத்தார்கள். அந்த உலகத்தை அழிப்பதற்காக எம்பெருமான் போர்க்கோலம் பூண்டார். இறுதியிலே தன்னுடைய புன்னகையை கொண்டே அந்த மூன்று உலகங்களையும் எரித்து விட்டான் என்பதாக சிவபுராணத்திலே ஒரு கதை சொல்லப்படுகிறது. இந்த மூன்று புறங்கள் என்பவை எவை? ஆணவம், கண்மம், மாயை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று நிலைகள். இந்த மூன்று நிலைகளையும் சிவ தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்டவன் எரித்து விடுகிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இந்த முப்புறம் எரிக்கக்கூடிய தன்மை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. முப்புறத்தையும் எரித்த ஈசன் என்று சொல்லும் போது அவனை திரிபுராந்தகன் என்று சொல்லுகிறோம். மூன்று புறங்களை எரித்தவன் என்று சொல்லுகிறோம். அவனோடு இணைந்திருக்கக்கூடிய அன்னை பராசக்திய தத்துவமாக இருக்கிற காரணத்தால் அவளை திரிபுரை என்று சொல்லுகிறோம். ஆண் தத்துவத்தை திரிபுரன் என்றும் பெண் தத்துவத்தை திரிபுரை என்றும் சொல்லுவது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழக்கூடிய மனிதன் புரிந்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு வகையான சுலபமான முறை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே பொன், செம்மை, வெண்ணிறத்தால் இந்த மூன்று நிலைகளும் இருந்து அன்னை பராசக்தி நம்மை காக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அன்னை பராசக்தி மூன்று நிறங்களிலே இருக்கிறாள். மஞ்சள் வர்ணமாக, சிவப்பு வர்ணமாக, வெள்ளை வர்ணமாக, இப்படி மூன்று நிலைகளிலே வருகிறாள். மனத்திலே ஏற்படக்கூடிய பல வகையான சலனங்கள் இந்த மூன்று நிறங்களோடு ஒத்துப்போகின்றன. இறுதியாக வெண்மை நிறமாக இருக்கும்போது மட்டுமே உண்மை என்பது புலனாகிறது. வெள்ளை நிறத்திலே எந்த வர்ணத்தை வேண்டுமானாலும் ஏற்றிவிடலாம். மற்ற ஏனைய வண்ணங்களிலே எந்த வர்ணத்தை ஏற்றினாலும் உண்மையான வர்ணத்தை காண முடியாது. அது காரணமாகவே வெண்மை நிறத்தை ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அன்னை பராசக்தியின் தத்துவம் என்பது முறையாக புரிந்து கொண்டுவிட்டால் போகம் என்பது மாறிப்போய் அதன் பிறகு முத்தி என்பது கிடைக்கும். முத்தியை பெற வேண்டும் என்றால் அன்னை பராசக்தி சரணடைந்தே ஆக வேண்டும் என்பதையே இத்திருமந்திர பாடல் வாயிலாக திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார். நல்கும் தெரிவுரை நாதநாதாந்தங்கள் பல்கும் பரவிந்து பாரண்டம் ஆனவை. நல்கும் பறை அபிராமி அகோசரி புல்கும் அருளும் அப்போதம் தந்த அருளுமே. இந்த வகையிலே பார்க்கும்போது தெரிவுரை மூன்று நிலைகளை, ஆணவம், கண்மம், மாயை என்கிற இந்த மூன்றையும், சந்திரகளை, சூரியகளை, சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றையும் சரியாக ஒருங்கிணைத்து புருவ மத்தியத்திலே நிறுத்தும் போது இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு சுழற்சியும் அழுத்தமும் ஏற்படுகிறது. அந்த சுழற்சியிலே ஒரு நாதம் ஏற்படுகிறது. அந்த நாதத்தின் முடிவிலேதான் மூலாதாரம் என்பது ஏற்படுகிறது. இது எப்படி ஏற்படுகிறது? பரவிந்து பார் அண்டத்திலே கலக்கிறது. விந்து என்று சொல்லப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயுவையே குறிக்கிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் விந்து சக்தியே பிரம்மம் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த விந்து சக்தி என்பது அண்டத்திற்குள்ளே நுழைய வேண்டியிருக்கிறது. அப்படி நுழையும் போது அன்னை அபிராமி என்பதாகவும், அகோசரி, கோசம் என்பது உடல், அகோசரி என்றால் உடல் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஜீவசக்தியாகிய வாயுவை ஒரு உடலாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த பருவுடலோடு இணைந்திருக்க வேண்டும். பருவுடலை நீங்கி தனித்து பார்க்கும்போது அது சக்தியாக மட்டுமே தெரியும், கண்களுக்கு தென்படாத ஆற்றலாக மட்டுமே அது இருக்கும். இவற்றையெல்லாம் முறையாக புரிந்து கொண்டு விட்டால் அப்பொழுது நமக்கு அருள் என்பது வாய்க்கும். கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கக்கூடிய அன்னை பராசக்தியாகிய ஜீவசக்தியாகிய வாயுவால் மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலகத்தின் உண்மையான தத்துவம் விளங்கும். அது மட்டுமல்லாது போதமும் புரிபடும். போதத்தின் முடிவிலே நாதமும் நாதாந்தமும் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜீவசக்தியாகிய வாயுவை அறிய வேண்டும். ஜீவசக்தியாகிய வாயுவை அறிவதற்கு சந்திரகளை, சூரியகளையே இணைத்து சுழுமுனை மையத்திலே நிறுத்தி பழக வேண்டும். இவற்றை சாதித்துக் கொள்வதற்கு உத்தம சத்குருமார்களின் ஆசியும்
அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவசியமாகிறது. இதை சரியாக விளங்கி கொண்டு விட்டவன் நிச்சயமாக போதத்தை பெறுவான் என்பதே திருமுலர் வாக்கு. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு திருமந்திர பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.